நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருதுளசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி இறைவன் மிக பெரியவன் திரைப்பட துவக்க விழா. இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் தங்கம் கதையில் 9 ஆண்டுகள் கழித்து இயக்குனர் அமீர் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் இறைவன் மிக பெரியவன். JSM பிக்சர்ஸ் சார்பில் ஜாபர் இப்படத்தை தயாரிக்கிறார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இப்படத்தின் துவக்க விழா படக்குழுவினர் கலந்து கொள்ள பத்திரிகையாளர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. கமலா தியேட்டரில் தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இந்த விழாவில் முதல்ல இயக்குனர் அமீர் பேசும்போது, இது என்னுடைய விழா, பொதுவாக ஒரு படம் வெறும் ஸ்கிரிப்டை வைத்து பூஜை போடுவோம், இந்த விழா அப்படி இல்லை, இது ஒரு படத்தின் அறிமுக விழா, ஒரு புதிய தயாரிப்பாளர் இந்த காலத்தில் படம் செய்வதே கடினம், அதிலும் என்னை மாதிரி இயக்குனரை வைத்து படம் எடுப்பது இன்னும் கடினம், அவருக்காக தான் அவரை அறிமுகப்படுத்தும் நோக்கம்தான் இந்த விழா. பாரதிராஜா சார் படம் செய்யும் போதே நிறைய கதைகளை வெளியில் வாங்கி செய்வார், ஆனால் எல்லோரும் அவர் கதை என நினைப்போம், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வேறொருவரின் கதை செய்தால் கொஞ்சம் சினிமாவில் ஒரு மாதிரியாக பார்க்கும் பழக்கம் இருக்கிறது, அதை மாற்றலாம் என நானே துவங்கியது தான் இது. நானும் வெற்றியும் சேர்ந்து தினமும் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். நான் வேறு படங்கள் செய்யும் நிலையில் இருந்தபோது இந்த படத்தை இந்த கதையை செய்யலாம் என்று தோன்றியது. நான் வெற்றியிடம் இறைவன் மிகப்பெரியவன் செய்யலாமா என கேட்டேன். கண்டிப்பாக செய்யலாம் என்றார். இடையில் நான் இன்னொரு படமும் செய்திருக்கிறேன், அதை பற்றி அறிவிப்பு விரைவில் வரும். இப்படத்தை பொறுத்தவரை கரு பழனியப்பன் நடிக்கிறார். இப்போதைக்கு இது மட்டும்தான் முடிவாகியுள்ளது. எனக்கு இப்படி சுதந்திரமாக வேலை செய்வது தான் பிடிக்கும். வெற்றி முதலில் சொன்ன போதே இதை நாம் செய்திருக்கலாமே என்று தோன்றியது. இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் மத தீவிரவாத மதமாக கட்டமைக்கும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு புதிதாக வருபவர்கள் தங்கள் ஜாதி அடையாளங்களை தான் முன்னிறுத்துகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இது மோசமான விஷயமாக இருக்கிறது. அதற்காக இது செய்ய வேண்டும் என தோன்றியது. இந்த படம் எங்களுக்குள் இருக்கும் அழகான உறவைத்தான் சொல்ல வருகிறது. நீங்கள் பார்க்காத புதிய விஷயம் எதையும் சொல்லப் போவதில்லை. நீங்கள் பார்த்த விஷயங்களே நினைவுகளை தான் இந்த படம் சொல்லும். புரிய வைத்து ஒரு படம் செய்ய உள்ளேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் செய்ய உள்ளேன். சினிமாவில் என்னை முழுதாக பார்க்கலாம். போட்டுக்காக எங்களுக்குள் பகமை உண்டாக்காதீர்கள் என்பதை இந்த படம் அழுத்தமாக சொல்லும் அப்படின்னு சொன்னார் அமீர். தயாரிப்பாளர் ஜாபர் பேசும்போது, நான் மேடைக்கு புதிதானவன், இந்த திரைப்பட பயணம் சிறப்பாக அமையும் என நம்பிக்கை உள்ளது, உங்கள் ஆதரவு தேவை, எல்லோருக்கும் நன்றி என்றார். திரைக்கதை ஆசிரியர் தங்கம் பேசும்போது, பிரமிழ் எழுதிய மெய் இயற்கவிதையின் மானுடம் சார்ந்த பார்வைதான் இந்த இறைவன் மிகப்பெரியவன் படம். இந்த பார்வை முதலில் வெற்றிமாறன் இடத்திலிருந்து ஆரம்பித்தது. மானுடம் சார்ந்த பிரமிழின் பார்வையை தான் அமீர் திரையில் கொண்டு வர உள்ளார். உலகம் சார்ந்த பார்வை வெற்றிமாறன் இயக்குனர் பாலுமேந்திராவிடம் வந்து சேர்ந்த போதே இருந்தது. அவருக்கு இயல்பிலேயே சாதி மதத்தின் மீது பற்று கிடையாது. தனியல்பாகவே அவரிடம் மானுடம் இருந்தது. கலைஞனாக இருக்கும் அத்தனை பேருக்கும் இன்றைய தேவையாக இது இருக்கிறது. அந்த தேவையை மானுட பார்வையை இந்த படம் சொல்லும். இந்த படத்தை முதலில் வெற்றிமாறன் இயக்குவதாக இருந்தது, ஆனால் கோவிட் வந்ததால் நின்றுவிட்டது. பின்னர் இதனை எடுக்கலாமா என ஆரம்பித்த போது, இந்த படத்தை அமீர் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தோம். இப்போது இந்த படம் நடப்பது மகிழ்ச்சி என்றார். ஒளிப்பதிவர் ராம்ஜி பேசும்போது, 15 வருடங்களுக்கு பிறகு அமீருடன் இணைந்து நான் வேலை செய்யும் படம் இது. இந்த படத்தை வெற்றிமாறன் தங்கம் கதை எழுதுவது படத்திற்கு பலம். படம் நன்றாக வரும் என நம்புகிறேன். நன்றி என்றார். இயக்குனர் கரு பழனியப்பன் பேசும்போது, பிரமிழ் எழுதிய ஒரு வரி இந்த கதைக்கு போதுமானதாக இருந்துள்ளது. எழுத்தாளர் கொண்டாடும் எழுத்தாளராக பிரமிழ் இருந்தார். சிறையிலிருந்து பிரிந்த இரகு ஒன்றை காற்றின் தீரா பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்னும் பிரமிழின் வரி மட்டும்தான் நமக்கு புரியும், மற்ற கவிதை புரியாது. இந்த படத்தை எடுப்பதாக சொன்ன போது அமீர்தான் இதற்கு பொருத்தமானது என தோன்றியது. நான் ஒரு பக்கம் ஆண்டவர் என படம் எடுக்கிறேன், நீங்கள் இறைவன் மிக பெரியவன் என இருக்கிறீர்கள், இரண்டுக்கும் இவன் சங்கராஜா இசை என்றால் எல்லோரும் நம்மை தான் பேசுவார்கள் என்றேன். இருக்கட்டும் என்றார். இறைவன் பொதுவானவனா என தெரியாது, ஆனால் மனிதன் அனைவருக்கும் பொதுவானவன் என்பதை ஒரு கலைஞன் சொல்ல வேண்டிய காலம் இது. அதை இந்த படம் செய்யும். இந்த டைட்டிலேயே ஏன் அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்கிறீர்கள் பிரச்சனை செய்வார்கள். இந்த காலத்தில் எதையுமே தவறாக புரிந்து கொள்ளும் பழக்கம் தான் அதிகம் இருக்கிறது. வெற்றிமாறனை விட இப்படத்தை அமீர் செய்வதுதான் சரி. எங்களைப் போல மியூசிக் தெரியாதவங்க படத்தில் இவன் அழகான இசை தர காரணம் நம்பிக்கையும் புரிதலும் தான். படம் எடுத்து முடிவெடுத்து விட்டால் இயக்குனரை நம்ப வேண்டும். அமீரை நம்புங்கள், படம் கண்டிப்பாக நன்றாக வரும். எந்த ஒரு வேலை செய்தாலும் நேர்மையாக ஒழுங்காக தனித்தன்மையுடன் வேலை செய்ய வேண்டும் என நினைப்பவர் அமீர். இந்த விழா போலவே அமீர் உற்சாகமுடன் இயக்கும் இறைவன் மிகப்பெரியவன் படம் வெற்றி பெறும், ரசிகர்களுக்கு நிச்சயமாக உற்சாகம் தரும் என்றார். இசையமைப்பாளர் யுவன் சங்கராஜா பேசும்போது, இந்த படத்தின் கதை எனக்கு தெரியாது, நேற்று தான் அமீர் வந்து சொன்னார் நாளைக்கு வந்து விடுங்கள் என்றார். அவர் மீது முழு நம்பிக்கை இருந்தது. கருப்பண்ணியப்பன் சொன்னது போல அமீர்
அமீர் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் இங்கு வந்தேன். அமீர் மீது எப்போதுமே எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த படம் நன்றாக வரும். அனைவருக்கும் நன்றி என்றார் இயக்குனர் வித்தியமாரன். பேசும்போது ரொம்ப நாள் முன்னாடி தங்கம் இந்த கதையை சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெவ்வேறு வேலைகள் செய்ய ஆரம்பித்து விட்டோம். அப்புறம் ஒரு சமயத்தில் இந்த கதை எடுக்கலாம் என தோன்றியது. வழக்கமாக நான் எழுதவே மாட்டேன், ஆனால் இந்த படத்துக்கு திரைக்கதையை எழுதி முடித்து விட்டேன். ஆனால் அப்போது செய்ய முடியவில்லை. கதை எழுதும் போதே அமீரிடம் வாதிப்பேன். கதையில் நான் சில மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்றவாறு மாற்றினேன். நான் எடுக்கவில்லை என்ற நிலை வந்தபோது அமீர் நான் எடுக்கவா என்றார். அவர் எடுத்தால்தான் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அவர் திரைக்கதையில் சில மாற்றங்களை அவர் வாழ்வியலில் இருந்து எடுத்து வந்துள்ளார். இன்றைய காலகட்ட பிரச்சனையை சரியான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் நாங்கள் இணைந்து வேலை செய்ய காரணம் என்றார் இயக்குனர் வெற்றிமாறன். இந்த விழா மிக சிறப்பாக கமலா தியேட்டரில் கோலகலமாக நடந்தது. அது அமீர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதுமாதிரி வெற்றிமாறன் ரொம்ப ஹாப்பி. அது அவருக்கு கதை கொடுத்ததில் சரி, இந்த படத்தில் அவர் நடிக்கிறதுலையும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். கருப்பாணி அப்படி அதேமாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தது. ரெண்டு பேருமே மூணு பேருமே ஒருத்தர் புரிஞ்சவங்களாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த படத்தை சிறப்பாக எடுத்து முடிப்பாங்க. அந்த படம் சிறப்பாக தான் வெளியே வரும். இறைவன் மிக பெரியவன் நிச்சயமாக அந்த படம் நல்லபடியாக எடுத்து முடிக்கப்பட்டு வெளியே வந்து மாபெரும் வெற்றி பெறும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் அடுத்த படத்தை பற்றி உங்களுடன் பேசுறதுக்கு நன்றி, வணக்கம்.